ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேற பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திருச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ. விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு.
உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோடு உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது, இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம்,
ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேற ஒரு கரைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி? இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ? இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், எங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் எங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது? துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம்? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும்.
அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார், அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆகா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்டோம் எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுத்தினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீட நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு. ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமா. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார். அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன். அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகைச்சு போயிட்டாங்க. என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா. இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும்,
நேத்து ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. சுவாமி, இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம். முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால், தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட, தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்னுலாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பற்ற மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் கிட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர்கிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல,
அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன், என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா, அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆறுனே எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பொழந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்றைக்கி ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளையிட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான். கங்கைக்கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்களை ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர், யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா, படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டது ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்ட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும் போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்துதான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க, அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன்.
ஒரு ஆசிரமம், ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு, உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாரான். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிகிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கலை, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாரான். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாரான். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரான். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு. வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.